ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை வேண்டும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நமஹ. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், திரு நடராஜன் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் கீர்த்தி தேர்வுகளை திரு நடராஜன் அவர்களும், பல்லுவன் இயற்றிய திருக்குறளை கருணாகரன் அவர்களும், அடுத்து அருள் பெருஞ்சோதி ஆண்டவராகிய ராமலிங்கசாமி இயற்றிய அருள் பெருஞ்சோதி அகவலை அன்பர் நடராஜன் அவர்களும், அடுத்து தொகுத்து வழங்கிய அன்பர் மாதான் அவர்களும் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். துணை வேண்டும் இந்த அதிகாரம் பெரியாரை துணை கோடல், கோடல்னா கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், துணை கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், துணை தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு துணை வேண்டும். கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை, பிள்ளைகளுக்கு தந்தை துணை, தந்தைக்கு பிள்ளைகள் துணை, நண்பனுக்கு நண்பன் துணை. ஒரு துணை அவசியம், நட்பு வேண்டும். இப்போ வள்ளுவன் சொன்னது பெரியாரை துணை கோடல், பெருமைக்குரியவர்களை துணை கோடல். இது சமுதாயத்தில் நடக்கிறது. நண்பன் போன்று இருப்பான், கயவனாக இருப்பான். ஆனால் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நண்பன் மனிதனாக இருந்தால் பரவாயில்ல, நண்பனு போல் இருந்து அராஜகம் செய்து நண்பன் நண்பனாக இருக்கலாம், அப்படியும் உண்டு. அது நண்பனை பொறுத்து தகுதி, அவருடைய புண்ணியத்தை ஏற்ற மாதிரி தகுதி உள்ள நட்பு அமையவான். புண்ணியம் குறைந்தால் பாவமாக இருந்தால் கைவனாக நட்பு அமைஞ்சிருவான். புண்ணியம் இருந்தால் பண்புள்ள மக்கள் தொடர்பு இருக்கும். ஆக இது உலக நடை. இன்னொரு துணை இருக்குது, நிறைய பணம் இருக்குது, பல லட்சம் இருக்குது, அதுவும் ஒரு துணை தான். கட்டடங்கள், அதுவும் நமக்கு வாழ்வுக்கு துணை தான். இதெல்லாம் நீடிக்காது, எத்தனை கோல்வி செல்வம் இருந்தாலும் நீடிக்காது. அது துணையாக நம்ப முடியாது. அறிவுடையவர்கள் அது என்ன செய்வார்கள்? நற்காரியம் செய்து புண்ணியத்தை துணையாக வைத்துக் கொள்வார்கள். புண்ணியம் துணையாக இருக்க வேண்டும். புண்ணியம் துணை இருந்தால் தான் ஜென்மத்தை கடை தேட்டலாம், இல்லை என்றால் நரகத்துக்கு போக வேண்டியவர். அறியாமல் இருக்கும் முன் செய்த பாவம் என்ன செய்யும்? எதெல்லாம் தீக்குது, எதெல்லாம் கீழானதோ அதை நாட்டங்கொள்ளும். அது அறியாமல். வள்ளுவன் சொன்னது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.